ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்றைக்கி நாம வென்னிய ஸ்னைல் ஃபால்ஸ் இன் லவ் இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் வந்து ஹீரோ ஹீரோன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க, நான் கூட ப்ரப்போஸ் பண்ணிவிடுவான்னு எதிர்பார்த்தேன், ஆனால் அதுதான் நடக்கலை. ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், ஒரு பொண்ணு இறந்து போயிடுறேன். அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஜென்னு கூட வந்து ஒரு பொண்ணு கிளப்பில் ஃப்ளாட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த பொண்ணு தான். அதை நம்ம ஹீரோவும் ஹீரோயின் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து அந்த இறந்து கிடக்குறாள்ல, அந்த பொண்ணோட கையில் வந்து ஒரு நம்பர் எழுதியிருக்கு. என்னடான்னு சொல்லிட்டு அடித்து பார்த்தா அது நம்ம ஜென்னோட கான்டாக்ட் நம்பரு. அவளை தான் பிடிச்சிட்டாங்களா, இந்த பக்கம் நம்ம மாறிக்காமல் இந்த பொண்ணு இறந்து கிடந்ததை பார்த்துட்டு பயங்கரமாக வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த ஹீரோவும், மா ஃபஸ்ட் டைம் இப்படி தான் இருக்கும், போக போக நீயே பழகிடுவே அப்படிங்கிற சொல்ல நம்ம மாறிக்காவும் அப்படியே சரிங்க சார் அப்படிங்கிற மாதிரி பாவமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா என்ன, நம்ம ஜென்னு நம்பர் தான் கிடச்சிக்கிட்டல, அவனை தூக்கி கொண்டாந்து ஜெயிலில் வச்சுறாங்க. பாவம் இந்த பயப்புல யாரும் எங்கே செத்தாலும் முதல்ல இவனை தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. தாவும் மாறிக்காவும் வந்து தான் இவனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் என்னன்னா, தயவு செஞ்சு நீங்கள்ட்டு என்கிட்ட வராதிங்க, உங்கள்கிட்ட நான் எதுவுமே பேச எனக்கு விருப்பமே இல்லை, ஒழுங்காக போயிட்டு ஹீரோனை வர சொல்லுங்கள், அவள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை வந்து மானிட்டர் மூலியமாக ஹீரோவும் ஹீரோன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனும் சரி ஓகே நானே போய் பேசுகிறேன்ட்டு கிளம்ப, நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, நீ ஒன்றும் போக தேவையில்லடி, நானே போகிறேன் அப்படி மாதிரி உள்ளே போக, நம்ம ஜென்னும் பரவாயில்ல ஹீரோன் வந்துட்டா அப்படின்ட்டு ஆசையாக திரும்பான். பார்த்தா ஹீரோ இதை பார்த்து ஜென்னுக்கு, ஏண்டா உனக்கு புரியுதா இல்லையா, நான் ஹீரோனை கூப்பிட்டா நீ ஏண்டா வந்து நிற்கிற அப்படின்னு கேட்க, உடனே ஹீரோ நான் என்ன நீங்க வச்சு ஆளு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற கேட்க, ஜென்னும் நான் ஒன்னும் அப்படி சொல்லலையே, ஹீரோனுக்கு விசாரிக்க அனுப்புங்கன்னு தானே சொன்னேன், இது என்ன தப்பா அப்படிங்கிற கேட்க, ஹீரோவும் நீ போலீஸ்காரானா எங்களையே இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறியா, அப்போ அந்த பொண்ணை இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஜென்னும் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் நானும் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணலையே அவரோட ஃப்ரெண்டு மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ மாட்டிக்கிட்டியா ஒழுங்கு மாதிரி தான் உண்மையை சொல்லடா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கப்புறம் தான் சென்னு சொல்கிறான், ஆமாம் லாஸ்ட் நைட்டில் வந்து நானும் அவ்வளோ பார்ட்டியில் ஒன்றா தான் இருந்தோம், அவன் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தான், நானும் அங்கே கொஞ்சம் இடத்துலேருந்து வேலை இருக்குன்னு கிளம்பிட்டான், அப்போ தான் அவன் என்னோட காண்டாக்ட் நம்பர் கேட்டான், என் கையில் பேப்பர் எதுவுமே இல்லை, சரி ஓகே கை வேஸ்ட்டாக தானே சொல்லிட்டு அவன் கையில் என் நம்பரை எழுதி கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே சென்னும் இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரி எதுவும் ஒன்றும் இல்லை, எனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள கேமரா பார்த்து ஹீரோன்கிட்ட, இங்கே பாரு நீ இந்த மானிட்டர் மூலியமாக என்னை பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு தெரியும், எனக்கு இந்த பொண்ணு மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் நானெல்லாம் அவகிட்ட போய் பேசலாம், அவளாக தான் என்கிட்ட வந்து பேசினான், எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு பொண்ணு நீ மட்டும்தான், ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி ஹார்ட் சிம்லாம் காட்ட, இதை பார்த்த ஹீரோக்கு சமகாண்டாகுது. உடனே ஹீரோவை பார்த்து எனக்கு தெரியும்டா உனக்கு அவளை பிடிக்குன்னு தெரியும், சும்மா ஏமாத்துறியா அப்படிங்கிற கேட்க, நம்ம ஹீரோக்கு தான் ஹீரோனை பிடிக்குமே அதனால் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்க, மானிட்டர் மூலியமாக ஹீரோட டீம்ஸ்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி. கொஞ்ச நேரத்துலேயே இன்வெஸ்டிகேஷன் ரூம்லேருந்து வெளில வந்த ஜென்னும் ஹீரோனை பார்த்து, இங்கே பாரு நான் பேசின எல்லாத்தையுமே நீ கேட்டிருப்ப, எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற கேட்க, நம்ம ஹீரோனும் இல்லை இல்லை எனக்கு அதிலெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான், அவன் வந்து ஜென்னை பார்த்து, இங்கே பாருடா எனக்கு உன்மிட தான் நிறைய டவுட் இருக்குது, எப்போ எந்த கோலம் நடந்தாலும் நீ தான் கூட நிற்கிற, அதனால நீ எங்கே போனாலும் யாருக்கிட்ட பேசினாலும் ஏன் நீ இந்த இடத்த விட்டு போகணும்னா கூட அது நீ என்கிட்ட இன்ஃபார்ம் மட்டும் தான் போகணும் அப்படிங்கிற சொல்ல, உடனே ஜென்னும் இவன் ஒருத்த சாவடிக்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து, இங்கே பாரு என்னை ஏன் உனக்கு பிடிக்கல, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு சான்ஸாக தாயேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோனை யோசிச்சு பார்த்து, ஓகே ஓகே உனக்கு ஒரு மூணு சான்ஸ் தரேன் அப்படிங்கிற சொல்ல, நம்ம ஹீரோவுக்கு அவ்வளோதான் ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. டக்குன்னு ஹீரோனை பார்த்து, ஆமாம் ஆமாம் இது கூட ஒரு நல்ல ஐடியா தான், நீ எனி டைம் உன வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற சொல்ல, ஹீரோனும் ஏ நான் வந்து டேட்டுக்கு ஓகே சொன்னப்பா அப்படிங்கிற சொல்ல, ஹீரோவும் ஆமாம்மா டேட்டு தானே பரவாயில்ல, அவன் அப்படியே அப்பப்போ என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லா அப்டேட்டையும் என்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கு, நீ எங்கே போகிறீங்க என்ன பண்ணுறீங்க என்ன பேசுறீங்க எல்லாத்தையும் ஒன் ஹவருக்கு ஒரு வாட்டி என்கிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற சொல்ல, நம்ம சொன்னோம் டே நாங்கள் டேட்டுக்கு தானடா போகிறோங்க இதில் என்னடா அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோன் என்னன்னா ஓகே சார் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படிங்கிற அக்செப்ட் பண்ணிக்கிறான். கொஞ்சம் நேரத்தில் ஹீரோவும் சென்னா பார்த்து, இங்கே பாருப்பா எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு, ஹீரோன் டேட்டுக்கு நாளைக்கு வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஜென்னும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கொஞ்சம் நேரத்துலேயே மீட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ண நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான், இறந்து போனால லீனா அவள் வந்து அவளோட உடம்புல நிறைய டிஎன்ஏ எடுத்திருக்காங்க, பட் ஆனால் சாகக்குள்ளே அவள் எதுவும் யாரும் ரேப்லாம் பண்ணலை, ஒரு பாய்சன் சாப்பிட்டு தான் செத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம மாறிக்காவும் அது கண்டிப்பாக சைனட் பாய்சன் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க, பரவாயில்லையே உனக்கு இந்த கேஸை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே மாறிக்காவும் ஆமாம்மா நான் போலீஸ் அகாடமியில் படிக்கக்குள்ளே இந்த கேஸை பற்றி நான் நிறைய விசாரிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், ஆமாம் அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்களை வந்து இதே மாதிரி தான் கொண்டாங்க, அந்த பொண்ணுங்க இருந்த இடத்துல வந்து ஒரு பையனோட தலைமுடி வந்து கிடச்சிச்சு, அதை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அந்த பையன் பேர் வந்து தானா, அவன் ஆனால் கொஞ்ச நாள்லேயே ஒரு சூசைட் நோட்டு எழுதி வச்சுட்டு அவனுக்கு தொலைஞ்சு விட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோனும் இதை யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தா ஹீரோவும் என்னதான் யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோனும்
ஆமா, நீ 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையன் இறந்துட்டான்னு சொல்றீங்க. ஒருவேளை இறந்தானா உன்னோட பாடி கிடைச்சிருக்கும்ல, ஒன்னும் அவன் கொல்லணும் இல்லையா அவனை பார்த்து காப்பி பண்ணி இன்னொருத்தன் கொல்லணும் அப்படிங்கிற சொல்ல எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோவை சீஃப் ஆஃபீஸர் கூப்பிட்டு, இங்க பாரு சுவாங் வந்து கண்ணை முடிச்சிருக்கானா, ஆனா நீ இப்போதைக்கு லூக்கர் கேஸை பத்தி எதுவும் தலையிட்டு இருக்காத, அதோட இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த சயனைடு பிரச்சனையை கொஞ்சம் தீர்த்து வை, ஏன்னா ரிப்போர்ட்டர்ஸ் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு, சும்மா ஆளாளுக்கு துருவி துருவி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கிற சொல்ல நம்ம ஹீரோவும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் டா போயிட்டு மார்க்கியா பார்த்து கேட்கறான், ஆமா நீங்க போலீஸ் அகாடமியில இருக்கக்குள்ளே இந்த மாதிரி கேஸ் எல்லாம் விசாரிச்சிருக்கியே ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே மாறிக்காவும், எனக்கு வந்து இந்த சீரியல் கில்லர் இன்வெஸ்டிகேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் பார்த்தேன் அப்படிங்கிற சொல்ல டாவும், அப்ப தானா தான் கொண்டு இருப்பான்னு நீ நினைக்கிறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க மாறிக்காவும், சீச்சி இல்லை இல்லை அவங்க வந்து போலீஸ் எல்லாரும் சேர்ந்து அவன் மேலே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, அவன் வந்து இந்த கொலையை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே டாவும், நீ எப்படி இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிற, அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கும்ல, அவங்க கிட்ட போயிட்டு இவளை பற்றி விசாரிக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம மாறிக்காவும், இல்லை அவனுக்கு யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாறிக்கா தானா பற்றி பேசக்குள்ளெல்லாம் ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறத வந்து டாவும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை தெரிஞ்ச மாறிக்காவும், சரி ஹீரோவும் ஹீரோனும் லவ் பண்ணுறாங்கன்னு நீ நினைக்கிறியா என்ன, அதை பற்றி என்ன யோசிக்கிற அப்படிங்கிற சொல்ல, டக்குன்னு நம்ம டாவும் கிளம்பி, ஏ யாரு யாரை லவ் பண்ணா எனக்கு என்ன, நான் ஒன்ன லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மாறிக்க அப்படியே ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா இது எல்லாமே நம்ம டாவோட கனவு. கொஞ்ச நேரத்துல மாறிக்காம, ஏய் என்ன யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே இவனும் நத்திங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம அண்ணங்காரனையும் ரேச்சலையும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அண்ணங்காரன் கேட்கறான், நீ தீம் பார்க்குக்கெல்லாம் போயிருக்கியா என்ன அப்படிங்கிற கேட்க, இவனும் உடனே எனக்கு போகணும்னு ஆசைதான், ஆனா அப்பா அம்மாவுக்கு வந்து அங்க ரொம்ப கூட்டமா இருக்கும், எனக்கு கண்ணு தெரியாதுல தொலைஞ்சு விடுன்னு சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அண்ணங்காரனும், நீ கவலைப்படாத நான் உன்னை இன்னைக்கு கூட்டிட்டு போறேன், உன்னோட கண்ணா நான் இருக்கிறேன் நீ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ரெண்டு பேருக்கும் பிக்கப் ஆயிடும் போல அங்கிருந்து தீம் பார்க்கு போறாங்க. பயங்கர ஜாலியா என்ஜாய் பண்றாங்க, ரோலர் கோஸ்டு அப்புறம் செல்ஃபி எடுக்கிறதுன்னு அது இதுன்னு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடணும்னு ஒரே செம்ம ஜாலி. எல்லா ஃபன்னும் முடிஞ்சு வெளில வர நம்ம ரேச்சலும், எனக்கு ரொம்ப கால் வலிக்குது அப்படிங்கிற சொல்ல நம்ம அண்ணங்காரன் தான் தூக்கிட்டு போறான். அதோட அந்த சீனை கட் பண்ணி ஹீரோன் வீட்டுக்கு வரா. வந்து பார்த்தா தீம் பார்க்குக்கு போன 2 டிக்கெட் இருக்கு. இதை பார்த்தா ஹீரோனும் அண்ணங்காரனை கூப்பிட்டு, டே தீம் பார்க்குக்கு போனியா என்ன அப்படிங்கிற கேட்க, உடனே இவனும், ஆமா ஆமா நான் ரேச்சலோட போனேன், எங்க ரெண்டு பேருக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோனு, டே நீ டேட் பண்றீல்ல அப்ப எனக்கு ஒரு டவுட்டு சொல்லித்தாயே அப்படிங்கிற சொல்ல, இவனும் என்னடி அப்படிங்க மாதிரி ஆர்வமா கேட்டுட்டு இருக்கான். உடனே ஹீரோனும், இப்ப ஒருத்தனை நான் லவ் பண்ணனும்னா எதை வச்சு முடிவு பண்ணணும் அப்படிங்க மாதிரி கேட்க, உடனே இவன் ஷாக் ஆகி, என்னடி நீ எதை கேட்டன லவ் பண்றியா என்ன அப்படிங்கிற கேட்க, ஹீரோனு, சீச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜென்னு வந்து எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணிருக்கான், அவனுக்கு நான் 3 சான்ஸ் தரேன்னு சொல்லியிருக்கேன், ஸோ எதை வச்சு முடிவு பண்ண சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிடுவேன்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, அண்ணங்காரனும் சிரிச்சுக்கிட்டே, இங்கே பாருடி அவன் ஒரு பிளே பாய், அது மட்டும் இல்லாமல் லவ் வந்து நீ அப்படியெல்லாம் முடிவு பண்ணக்கூடாது, அவன் பக்கத்தில் வந்தாலே உன்னோட இதய துடிப்பு வந்து வேகமாக துடிக்கும், துடிச்சுதான் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவளையும் யோசிச்சு பார்த்துட்டு இல்லையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க, அவன் கூட இருக்கக்குள்ள ரொம்ப கம்ஃபர்டபுளாக அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட இவளும் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க, அண்ணங்காரனும் இது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். கொஞ்ச நேரத்தில் ஹீரோவும் ஹீரோனுக்கு கால் பண்ணி, இவனோட ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது அப்படிங்கிற கேட்க, அதாவது சென்னை ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பான்ல அதை பற்றி கேட்க, உடனே இவ்வளோ அவங்க வீட்டில் கேமரா இருக்கு பாஸ், அதை வந்து என் ஃபோனில் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனி டைம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் ஹீரோவும், கேமராவெலாம் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி, சரி என்ன பண்ணுறது, வெரி குட் வெரி குட் நீ அப்படியே கண்டினியூ பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஃபோனை கட் பண்ணிடுறான். மறுநாள் ஆகுது, கேஸை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், டாவை கூப்பிட்டு நீ போயிட்டு சைனட் பயத்தின கேஸ் இது வரைக்கும் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, மாறிக்கா நம்மளுக்கு தானா வீட்டுக்கு போகிறோம் அங்கே ஃபுல்லாக செக்அப் பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு, அடுத்து ஹானையும் ஃப்ளாட் பையனையும் பார்த்து, நீங்கள் நேரம் போயிட்டு சுவாங்கை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோன்னு பார்த்துட்டு, பாஸ் எனக்கு என்ன வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உனக்கா அப்படின்ட்டு அங்கேருந்து வெளில கூட்டிகிட்டு வந்து ஜென்னை காமிச்சு, இந்த அர்க்கம் பார்த்தியா இவனை ஃபுல் டைம் வாட்ச் பண்ணு அதுதான் உனோட வேலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஜென்னும் கிளம்பி வந்து, இவ வாட்ச் பண்ணா எனக்கு ஓகே தான், எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி, அப்புறம் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும், நான் ஒரு கொசுவை கூட இது வரைக்கும் கொண்டதே இல்லை, என்ன போயிட்டு இவ்வளவு பெரிய கொலகாரனோட கம்பேர் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. உடனே ஹீரோவும் ஹீரோனை பார்த்து, இங்க பாருடி இவனை நீ ஃபுல்லா வாட்ச் பண்ணணும், அங்கிட்டு இங்கிட்டு நவர விடக்கூடாது, ஏன்னா இவன் மிகப்பெரிய டேஞ்சரஸ், எப்போ வேணாலும் எது வேணாலும் பண்ணுவான், ஒருவேளை உங்ககிட்ட வயலன்ஸா நடந்துகிட்டானா வச்சுக்கியா நீ என்ன வேணாலும் பண்ணலாம், உன்கிட்ட கன் இருக்குல்ல எடுத்து ஷூட் கூட பண்ணிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போக, நம்ம சென்னும் எவ்வளோ பெரிய பேட் வேர்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்து இந்த பக்கம் சென்னும் ஹீரோனை பார்த்து, உனக்கு என்ன பார்த்தா பயமா இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ஹீரோன், எனக்கு என்ன பயம், எங்கிட்ட தான் அந்த மிஷின் இருக்கே அப்படிங்கிற மாதிரி கையில் எடுத்து காமிக்க, இவனும் இது என்ன மிஷின் அப்படிங்கிற மாதிரி கிட்டக்கு போய் பார்க்கறான், பார்த்தா அது ஷாக் அடிக்குது, எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோவும் மாறிக்காவும் போயிட்டு அந்த தானோட வீட்டு ஃபுல்லாக செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோ வந்து நோட் பண்ணுறான், ஃப்ரிட்ஜில் உள்ள ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்த மாதிரி இருக்கு, இதை பார்த்தா ஹீரோவும்,
இங்கே பாரு எல்லா இடமே தூசியாக தான் இருக்குது, ஆனால் இது மட்டும் தூசி இல்லை. அப்போ யாரோ ஒருத்தர் உள்ளே வந்து இது மேலே ஏதோ ஒரு போர்வை மாதிரி போத்திருந்துருக்கு, அதை எடுத்துகிட்டு அதில் உள்ள ஃபோட்டோ வந்து பிச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற சொல்ல, நம்ம மாரிக்கை வந்து திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் ஹீரோவும் அங்கே ஏதோ இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்குது, இதை எடுத்து கொடுத்து இதை ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, மாரிக்கையும் ஹீரோவை பார்த்து ஏன் கேப்டன் இப்போ வந்து தானாக இந்த ரூமுக்கு வந்திருப்பாங்கன்னு நீ நினைக்கிறீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ஹீரோ சீச்சி அவெல்லாம் வரக்கான வாய்ப்புகள் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோட்டோ வந்து ஃபேமிலி ஃபோட்டோவாக இருக்கணும் இல்லை லவ்வர் கூட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும், அவள் லவ்வர் தான் இங்கே வந்து எடுத்துருப்பாங்க இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து எடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப, இந்த பக்கம் நம்ம மாரிக்கை வந்து அப்படி திரு திருன்னு முடிச்சுக்கிட்டே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வச்சு பார்க்குறா, என்னென்னு பார்த்தீங்கன்னா இவன் தான் ஜன்னல் வழியாக குதிச்சு வந்து இவங்களே சேர்ந்து ஒன்றா எடுத்த ஃபோட்டோ வந்து ஃப்ரிட்ஜ் மேலே ஒட்டி இருந்திருக்கும், அதை வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருப்பா, அதை யோசிச்சு பார்த்துட்டே நின்றுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோனையும் சென்னையும் தான் காமிக்கிறாங்க, ரெண்டு பேரும் சாப்பிட வெளில வந்திருக்காங்க போல், அப்போ என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம்ல, பக்கத்தில் ரெண்டு பொண்ணுங்க பேசிக்கிட்டு இருக்கு, இங்கே பாருடி என் பாய் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி கொடுத்தான், இங்கே பாரு என் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி கொடுத்தான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு அதை வாங்கி கொடுத்தான் இதை வாங்கி கொடுத்தான். நம்ம ஹீரோனு இது என்னடா ஒரே நசன் நசன் இருக்கேன்னு சொல்லிட்டு யாருன்னு இப்படி எட்டி பார்க்க, நம்ம ஜென்னு இப்படி எட்டி பார்க்குறான் பார்த்தா அது ரெண்டுமே வந்து எக்ஸு போல, ஐயோ சிக்கிட்டோமோ அப்படிங்க மாதிரி பதுங்கி உட்காந்துருக்க, நம்ம ஹீரோனை நேரம் போயிட்டு உங்கள்கிட்ட என்ன பிரச்சனை அப்படிங்கிற சொல்ல, இவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட் எல்லாம் காமிக்க பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, இதை பார்த்தா ஹீரோனு டே அது ரெண்டு பேருக்கும் வாங்கி கொடுத்தது ஒருத்தன் தான் போல, நீங்கள் தான் ஏமாந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பொண்ணுங்களும் எதார்த்தமே திரும்பி பார்க்க அங்கே ஜென்னு நிற்கிறான், இதை பார்த்தா ரெண்டு பொண்ணுங்களும் அட்ட டைமில் டே ஏமாத்திரலடான்னு கிட்டக்க போய் இவன் ஒரு ரைட்டு கன்னத்துலேயும் அவன் லெஃப்ட் கன்னத்துலேயும் அரைஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்ப, நம்ம ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கா. இந்த பக்கம் மாரிக்கை அவள் ட்ராப் பண்ணுறதுக்காக ஹீரோ போயிட்டு இருக்கா. அப்போ மாரிக்கா சொல்கிறான், இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஹீரோனை பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் ஜென்னை பற்றி உங்களுக்கு தெரியல, அவன் ஒரு ப்ளே பாய் எப்படியும் பொண்ணுங்களை கவுத்துருவான், அதுக்கப்புறம் நீங்கள் தான் ஃபீல் பண்ணணும் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப, நம்ம ஹீரோனா ஐயோ இவ சொல்கிறது நடந்துருமோன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு கால் பண்ணி எங்கடி இருக்க அப்படிங்க மாதிரி கேட்க, நாங்கள்டி சாப்பிட வந்திருக்கோம் அப்படிங்க மாதிரி சொல்ல, எங்கடி ஒன்றை தான் நான் ஒன் ஹவருக்கு ஒருவாட்டி ஃபோட்டோ கேட்டேன்ல அப்படிங்க சொல்ல, சரி எடுத்து அனுப்புகிறேன் அப்படிங்க மாதிரி அங்கேருந்து உள்ளே போயிட்டு ஜென்னை பார்க்குறா. பார்த்தா அவனுக்கு தான் கண்ணை வீங்கி கிடக்கல, அதனால் மருந்துலாம் வாங்கி வந்து கொடுக்க, உடனே பரவாயில்ல என் மேல உனக்கு இவ்வளவு அக்கறையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அவ கையில ஒரு வந்து ஒரு பெயின் கில்லர் டேப்லெட் இருக்கு, இதை பார்த்தா அவனும் பரவாயில்ல எனக்காக பெயின் கில்லர் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்க, உடனே ஹீரோ இல்ல இல்ல அது ஹீரோவுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது ஆகா செல்ஃபி கேட்டானேன்னு சொல்லிட்டு இவன் போட்டோ எடுக்க போக, உடனே இவனும் சென்னும் ஹீரோன் பக்கத்தில் போயிட்டு செல்ஃபி எடுக்க அதை ஹீரோவுக்கு அனுப்பிவிட, நம்ம ஹீரோ அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஐயோ இது என்ன இவ்வளோ கொடூரம், இவ்வளோ பக்கத்துலேருந்து இவள் செல்ஃபி எடுக்கணுமா, இவள்கிட்ட இப்படி ஒரு செல்ஃபி நான் கேட்டேனா, ஃபோட்டோ தானே எடுத்து அனுப்ப சொன்னேன் இவளுக்கு இப்படி அனுப்புறா அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்க பார்த்தா மாரிக்க சொல்கிறதா நடக்கும் போலே அப்படின்னு மாதிரி பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் ஜென்னு வந்து ஹீரோனுக்கு அந்த கிளப்பில் இருந்திருப்பான்ல அதில் உள்ள ஃபுட்டேஜை வாங்கி கொடுக்க, நம்ம ஹீரோனா அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ஜென்னு சொல்கிறான், பார்த்தியா என்னோட திறமையை பற்றி அவனுக்காக நான் கேமரா ஃபுட்டேஜ்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ இங்கே பார் கொஞ்ச நேரம் அமைதியார் என்னை வேலை பார்க்க விடு அப்படிங்கிற சொல்ல, இவனும் அடியே நான் டேட்டுக்கு வந்திருக்கேன் இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோனும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் இப்போ போயிட்டு நாளைக்கு வரவா அப்படிங்கிற சொல்ல, இவனும் சரி போனால் தான் போகிறேன் நான் நினச்சிட்டு போகவா அப்படிங்கிற கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதோட இந்த எபிசோட் முடியுது, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றே கொண்டே வரும். தேங்க்யூ டாட்டா பாய் பாய்.